Maniammai Institute of Science and Technology, Thanjavur. Offers BYOC ranked number 22 in India by IIRF. Oneindia நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கிரகம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சாட்டனாக தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் சாட்டனில் இருக்கக்கூடிய அந்த ரிங் தான். ஆனால் அந்த ரிங்ஸ் வந்துட்டு இனி வரும் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கி இருக்குங்கிறத இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சாட்டனில் இருக்கக்கூடிய ரிங்கை தவிர்த்துட்டு சாட்டனை சுற்றி வரக்கூடிய நிலவுகளில் ஒரு நிலவில் வந்துட்டு உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றியும் இப்போ நாசா ஆராய்ச்சி பண்ண இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாட்டனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கிறதுலேயே ரெண்டாவது பெரிய கிரகமாக இருக்குது. இந்த கிரகம் வந்துட்டு வாயுக்களாலான கிரகங்கிறதுனால சாட்டனில் வந்துட்டு உயிர் வாழ்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளோ இல்லை மனிதர்கள் போய் தரையிறங்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக சாட்டனை சுற்றி வரக்கூடிய நிலவுகளில் அதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுது. அதன்படி பார்க்கும்போது சாட்டனை சுற்றி நிறைய நிலவுகள் வந்து சுற்றிட்டு இருக்குது. அதில் மிகப்பெரிய நிலவுன்னு பார்த்தோன்னா டைட்டன். அந்த வரிசையில் 6வது பெரிய நிலவாக இருக்கக்கூடியது என்செலடஸ்ன்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நிலா. அந்த நிலாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சர்ஃபேஸ் பார்த்தோன்னா முழுக்க முழுக்க வந்து ஐஸ் கட்டிகளால் ஆனதாக இருக்குது. ஸோ ஐஸ் கட்டிகளால் நிரம்பிய ஒரு நிலாவில் வந்துட்டு மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஐஸ் கட்டி இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ்க்கு கீழே வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு வாட்டர் வேர்ல்டு இருக்குதுன்னு கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2005 நாசா அனுப்பிய காசினி மின்கலம் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கு. அதில் இருந்து இந்த நிலவு சுற்றி பற்றிய ஆராய்ச்சிகளை வந்துட்டு நாசா தீவிரப்படுத்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த வகையில் அந்த நிலாவிலேயே தரையிறங்கி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஒரு ரோபோட்டை தான் இப்போ நாசா கண்டுபிடிக்க இருக்கு. இந்த ரோபோட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான தியரட்டிக்கல் மெத்தட் மற்றும் அதனுடைய வடிவமைப்பு எல்லாத்தையும் வந்து நாசா வெளியிட்டிருக்காங்க. இனிவரும் அடுத்தடுத்த காலத்தில் வந்துட்டு இதை தயாரிக்கிறதுக்கான பணிகளையும் நாசா ஈடுபட தொடங்கியிருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி இந்த ரோபோட் வந்துட்டு பொதுவாக நாசா வந்து மற்ற கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ரோவர் போல தயாரிக்காமல் ஒரு பாம்பு வடிவத்தில் இந்த ரோபோட்டை தயாரிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு வடிவ ரோபோட்டுங்கிறது வந்துட்டு அந்த நிலாவில் என்ன மாதிரியான ஒரு நிலப்பரப்பாக இருந்தாலும் அதில் வந்துட்டு பயணம் மேற்கொள்ளும் படி வந்து இதை தயாரிக்க இருக்காங்க. உதாரணமாக பார்த்தோம்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு நிலம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது நிலத்தில் அதனால் ஊர்ந்து போக முடியும், இல்லை நீர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீரில் மிதந்து போக முடியும், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மற்ற சில பாறைகள் இருக்குன்னா அதன் மீது ஏறி போகக்கூடிய அளவுக்கு எல்லா ஒரு சூழலிலும் அது வந்து செயல்படும் படி தான் இந்த பாம்பு வடிவில் இருக்கக்கூடிய இந்த ரோபோட்டை வந்து தயாரிக்க இருக்காங்க. இதுக்கான தயாரிப்பு பணிகளை வந்துட்டு அடுத்த சில வருஷத்துலேயே தொடங்க இருக்கிறதாகவும் நாசா அறிவிச்சிருக்கு. இந்த ரோபோட்டுக்கு இஇஎல்எஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது எக்ஸோ பயாலஜி எக்ஸ்டன்ட் லைஃப் சர்வேயர்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ரோபோட் வந்துட்டு அந்த நிலாவில் தரையிறங்கி அதுக்கான ஒரு மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா என்பது குறித்தும் தீவிரமான ஆராய்ச்சியில் ஈடுபடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலாவில் வந்துட்டு மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் பற்றி நாசா ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அந்த நிலாவினுடைய மேற்பரப்பு ஃபுல்லாக பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்னது போல் ஐஸ் கட்டிகளால் ஆனது. அந்த ஐஸ் கட்டிகளை சில இடங்களில் வந்துட்டு இப்போ விரிசல்கள் ஏற்பட்டு அங்கே உள்ளே இருந்து விண்வெளி குப்பைகள் கேஸ் மற்றும் ஐஸ் கட்டி துகள்கள் வந்து வெளிவர தொடங்கியிருக்கு. இந்த ஐஸ் கட்டி துகள்களில் வந்துட்டு ஒரு சில பகுதி வந்து அந்த சாட்டனை சுற்றி இருக்கக்கூடிய ரிங்லையும் கூட படிய தொடங்கியிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வரக்கூடிய அந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸை வந்து நாசாவினுடைய காசினி விண்கலம் வந்து ஆராய்ச்சி பண்ண பார்த்தபோது அதில் ஒரு முக்கியமான வாய்ப்பு வெளிவந்திருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது அந்த ஐஸ் பார்ட்டிகலில் சிலிக்கா நானோகிரைன்ஸ் அழைக்கப்படக்கூடிய ஒரு மூலப்பொருள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிலிக்கா நானோகிரைன்ஸ்கிற மூலப்பொருள் வந்துட்டு பொதுவாக எப்போ உருவாகும் அப்படின்னா ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்துட்டு 90 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில ஒரு பாறை கூட வந்துட்டு வேதிவினையை ஏற்படுத்தும் போது தான் இந்த சிலிக்கா நானோகிரைன்ஸ் அழைக்கப்படக்கூடிய மூலப்பொருள் உருவாவதாகவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நிலாவில் வந்துட்டு 90 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த பாம்பு வடிவிலான ரோபோட்டை வந்து அந்த நிலவுக்கு அனுப்பி சோதனை மேற்கொள்ள இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த சாட்டன் கிரகத்தினுடைய அந்த ரிங்ஸ் எல்லாம் எதனால காண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சிகளையும் இப்ப விஞ்ஞானிகள் தீவிரமா இறங்கிட்டு இருக்காங்க. சமீப சில நாட்களாக வந்துட்டு அந்த சாட்டனை சுற்றி இருக்கக்கூடிய ரிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கி இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சாட்டனை சுற்றி மொத்தம் 7 ரிங்ஸ் இருக்குது. இந்த ரிங்ஸ் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா விண்வெளியில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு துகள்கள் மற்றும் ஐஸ் பார்ட்டிகளால் வந்துட்டு இந்த ரிங்ஸ் உருவாக்கப்பட்டதாகவும் நம்பப்படுது. குறைஞ்சது 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த ரிங்ஸ் வந்து சாட்டனை சுற்றி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்முடைய சூரிய குடும்பம் உருவாகும் போது ஆரம்ப கட்டத்தில் வந்து சாட்டனுக்கு அந்த ரிங்ஸ் எதுவும் கிடையாது. இடைப்பட்ட காலத்தில் தான் அந்த ரிங்ஸ் உருவாகியிருக்கு. அதன் படி பார்த்தா அடுத்த 100 மில்லியன் வருஷத்துக்குள்ள இன்னொரு இடைப்பட்ட காலத்திலேயே அந்த ரிங்ஸ் எல்லாம் மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 100 மில்லியன் வருஷங்கிறது வந்துட்டு பொதுவாக நமக்கு பெரிய அளவில் தெரிஞ்சாலுமே கூட விண்வெளி அளவில் கணக்கிடும் போது அது ரொம்பவே ஒரு குறைவான லைஃப் ஸ்பேனாக தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று மோதி அதனுடைய தடிமனுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியிருக்கு. சாட்டனை சுற்றி கிட்டத்தட்ட
200,000 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து இந்த ரிங்ஸ் பெரிய அளவில் படர்ந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியிருக்கு. வரும் காலத்தில் அடுத்த 100 மில்லியன் வருஷத்துக்குள்ளே வந்துட்டு இந்த ரிங்ஸ் ஒட்டுமொத்தமாக காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, எதனால் இந்த ரிங்ஸ் வந்துட்டு உருவாச்சு, இப்போ எதனால் வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாகவே மறைய தொடங்குது என்பது குறித்து ஆராய்ச்சிகளிலும் இப்போ விஞ்ஞானிகள் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் offers BEOC ranked number 22 in India by IIRF.